வணக்கம். சாப்பாடு எப்படி இருக்கு? சாப்பாடு வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குதா? நல்லா இருக்கும். நாங்கள கறி மீன்ல சோத்துக்கு 30 ரூபாய் சாப்பாடு, 20 ரூபாய் கறி. 20 ரூபாய் கறி. சாப்பாடு நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கும். நான் 11 வருஷமா இங்க வந்து சாப்பிடுறேன். கறி சாப்பாடு தான் வாங்குறோம், 8 சாப்பாடு வாங்குறோம், 8 சாப்பாடு. ஹாய் சரவணா, நீங்க எங்க இருந்து வீடியோ பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ராயபுரத்துல இருந்து தான் பண்றோம். ராயபுரத்துல கரெக்டா எங்கன்னு பாத்தீங்கன்னா, கந்தப்பா செட்டி தெரு கிளை ஃபேக்டரின்னு வாங்க இந்த ஏரியா பேரு. பல்கிஸ் அக்கா கடை இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, 20 ரூபாய்க்குலாம் சாப்பாடு தராங்க. ஸோ எப்படி தான் தர முடியுதுன்னு தெரியல அவங்களால. அதுவும் பார்த்தீங்கன்னா மீன் சாப்பாடுலாம் தராங்க, மீன் ஒன்று ஒன்று பெருசு பெருசாக தராங்க. 20 ரூபா 30 ரூபா தான் தராங்களே. ஸோ ரொம்ப ரேட்டு வந்து கம்மியாக தராங்க, நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். ஸோ ரேட்டு வந்து எப்படி தராங்க அப்படின்னு தெரியல, நம்ம அவங்களாண்டி கேட்போம். வாங்க வீடியோ குழப்பம். வணக்கம். வணக்கம். நம்ம கடை கரெக்டா எங்க இருக்கு? கிளை பேட்டரி பி ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் தள்ளி வந்தோம்னாக்கோ கிளை பேட்டரின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல. சரிங்கம்மா. நம்ம கடையில வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 20 ரூபாய்க்குலாம் சாப்பாடு தரேன்றீங்க, அது எப்படி உங்களால தர முடியுது? அது நான் ஒண்டியா செய்யறதுனால, எல்லா வேலையும் நான் ஒண்டியா செய்யறதுனால, மத்தவங்களுக்கு நான் கூலி கொடுக்கறது இல்ல, அதனால எனக்கு கட்டுப்படி ஆகுது. எனக்கு ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் கிடைச்சாலும் போதும், வீட்டுல இருந்து சும்மா இருக்கிறது வந்து ஒரு 300 ரூபாய் சம்பாரிச்சுட்டு வீட்டுக்கு போலாம்னு சொல்லி அந்த வேலை செய்யறேன். வந்ததுல இருந்து பார்த்தேன், ஒரு அளவே செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க. கஷ்டமா இல்ல? எனக்கு கஷ்டமா ஒண்ணும் தெரியல தம்பி. வேலை இல்லைன்னாதான் கஷ்டம், வேலை வந்துச்சுனாக்கும் கஷ்டம் கிடையாது. வேலை இல்லைன்னாதான் கஷ்டம்ன்றாங்க பாருங்க. உடம்பு வந்து அசதி கொடுத்துரும், வேலை இருந்துச்சுன்னா செஞ்சுனே இருப்பேன், அப்ப உடம்பு நல்லா இருக்கும் பாருங்க. எப்படி இருந்தாலும் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 65 70 61 வயசாவதான், நான் சொல்றதுக்கு முன்னாடி அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ 61 வயசுல எப்படி சுறுசுறுப்பா வேலை செய்யறாங்க பாருங்க. நம்மளால வேலை செய்ய முடியுமான்னு தெரியல. 61 வயசு வரைக்கும் நம்ம எப்படி இருப்போம்னு தெரியல. ஸோ அதுவும் இல்லாம பாத்தீங்களா, இவங்க வந்து காலையில டிஃபனு பிரியாணியும் பண்றாங்க, அதை முடிச்சுட்டு வந்துதான் லஞ்சே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுவும் வந்து அவங்க ஒண்டியாவே பண்ணிட்டு இருக்காங்க. பிரியாணி எத்தனை மணிக்கு? 8 மணிக்கு ரெடி ஆகும் தம்பி. 8 மணிக்கு ரெடி ஆச்சுன்னா 9 மணி 10 மணிக்குள்ள காலி ஆயிடும். பிரியாணி என்ன ரேட்டுக்கு? 50 ரூபா போடுவேன், 40 ரூபா போடுவேன். 50 ரூபா 40 ரூபா போடுவீங்க? என்ன பிரியாணி போடுறீங்க? பீஃப். வேற டிஃபன் அந்த மாதிரி? தோசை, இட்லி, வடை, சட்னி, சாம்பார், கறி. அதுக்கும் கறி இருக்குது. அதுல கறி எவ்வளவு காது? 20 ரூபா தான். 20 ரூபாய்க்கு கறி தராங்க. எனக்கு வந்து வேலை செஞ்சா எனக்கு கூலி கழிச்சா போதும், எனக்கு அதுல லாபமே எடுக்க தேவையில்ல. எனக்கு கூலியும் வரணும் லாபமும் வரணும்னு நினைச்சா நான் கொடுக்க முடியாது. கூலி கழிச்சா போதும் எனக்கு, அவ்வளவுதான். இந்த மாதிரி மனசு யாருக்கு இருக்குன்னு தெரியல. நல்ல 30 வருஷம் ஆயிடுச்சு இந்த கடையை. மத்தியானத்துல டைமிங் என்ன டைமிங்? மத்தியானம் வந்து 12:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன், 2 மணி 2:30 மணி வரைக்கும் முடியும். 2:30 கிலோ முடிஞ்சிடும். 1:30 கே முடிஞ்சிடும். ஒரு சமயம் இப்பதான் முடிஞ்சிருச்சு இந்த சோறு, அவங்களுக்கு கட்டினா இங்க இருக்கவங்களுக்கு முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சு. ஆமா, மறுபடியும் சோறு வடிச்சு. அப்ப எனக்கு சாப்பாடு இருக்குதான்னு தெரியல, நான் இப்பயே புக் பண்ணி வச்சிடறாங்க அம்மா கிட்ட. எனக்கு அப்படியே எடுத்து வச்சிருக்கேம்மா, ஏன்னா நான் சாப்பிட்டு பார்த்து மக்களுக்கு வந்து ரிவ்யூ சொல்லணும் நானு. ஓகேங்களா? ஸோ நம்மளும் சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லுவோம், கஸ்டமர் யாராக இருந்தாங்கன்னா அவங்களாண்டி ரிவ்யூ கேட்டு சொல்லுவோம். அம்மா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சாப்பாடு எப்படிமா இருக்குது அக்காக்கள்ல? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நீங்க வந்து கறி எல்லாம் வாங்கிருக்கீங்க பொழுது? ஆமாப்பா, அப்படிங்களா? கேஸ் அதுவும் இல்லாம நான் இவ்வளவு நேரம் பாத்துட்டு இருந்தேன். அம்மா வந்து எலும்பு கேக்குறாங்க இந்த வயசுலயே கடிக்கிறதுக்கு, பாத்துங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அம்மா. சோ அம்மா ரேட் எப்படி இருக்கு? கம்மிதான். எவ்வளவு தராங்க? 50 ரூபாய். நீங்க 30 ரூபாய் சாப்பாடு, 30 ரூபாய் சாப்பாடு, 20 ரூபாய் கறி. 20 ரூபாய் கறி. கறி 20 ரூபாய் தராங்களாம் பாருங்க, வேற எங்கேயுமே தரவே மாட்டாங்க. ஸோ இங்க வந்து 20 ரூபாய்க்கும் கறி தராங்க. அண்ணா வணக்கம். சொல்லுங்க. அக்காக்கல்ல சாப்பாடு எப்படி இருக்கு? சாப்பாடு நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கும். நான் 11 வருஷமா இங்க வந்து சாப்பிடுறேன். எத்தனை வருஷமா? 11 வருஷமா. 11 வருஷமா. ரேட் எப்படி இருக்கு? ரேட் கம்மி ரேட்டு தான், இங்கே இந்த மாதிரி சாப்பிட முடியாது. எங்கேயும் சாப்பிட முடியாது இந்த மாதிரி. அதுவும் இல்லாமல் பார்த்தேன் நான் எங்கள் அக்கா கிட்ட, 30 ரூபாய்க்கு சாப்பாடு கேட்டாலும் கொடுக்குறாங்க, 20 ரூபாய்க்கு கேட்டாலும் கொடுக்குறாங்க. ஆமாம், உண்மை தான் இருக்குது. டேஸ்ட் இருக்குது. டேஸ்ட்டும் இருக்குது அந்த அளவுக்கு. ஆமாம், வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும்.
டேஸ்ட் எப்படி மாறு? டேஸ்ட் நல்லா இருக்கு. அதுக்கு தான் நாங்க வரோம் தேடிக்கணும். மீன் மட்டும் சாப்பாடு சேர்த்து மொத்தம் 60 ரூபாய். சாப்பாடோட சேர்த்து 60 ரூபாய் தான். சாப்பாடு மட்டும் 20-30 ரூபாய்க்கு குடுக்குறேன்றாங்க. மக்களே, நம்ம இப்ப வந்து ரிவ்யூ பாயிண்ட் வந்துட்டோம். ஸோ நம்ம பாத்தீங்கன்னா சாப்பாடு வாங்கியிருக்கிறோம், பீஃப் தொக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மீன், அப்புறம் முட்டை, பீஃப் தொக்கு, சிக்கன் தொக்கு வாங்கியிருக்கிறோம். ஸோ இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா 20 ரூபா தான். இது இவ்வளோ பெரிய மீன் வந்து 20 ரூபா தான் கொடுக்குறாங்க. ஸோ ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. மகளிர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வாங்கியிருக்கிறோம். சூப்பராக இருக்குது. ஸோ எல்லோரும் சொல்கிற மாதிரி நல்லா தான் இருக்குது. தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றி காரம் வந்து மைனூட்டாக போட்டுருக்குறோம். நல்லா இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. மீன் பாருங்க, கறி மாதிரி போட்டுக்கிறாங்க. மீனை வந்து இவ்வளோ பெருசாக போட்டுக்கிறாங்க பாருங்க. வேற லெவலில் இருக்குது. சிக்கனில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா குழம்புல ஊறி இருக்குது. எனக்கு சிக்கனா மீனான்றது டவுட்டாக இருக்கு. அந்த அளவுக்கு மீன் வந்து நல்லா வேக வச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. சிக்கன் மாதிரியே இருக்கு நல்லா. ஸோ பீஃப் பார்த்தீங்கன்னா பீஃப் தொக்கு நல்லா வேக வச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாம் இந்த கிரேவியோட டேஸ்ட்டாக இருக்குது. காரம் லிமிட்டாக தான் போட்டுக்கிறாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றி காரம் வந்து லிமிட்டாக போட்டுக்கிறாங்க. செம்மையாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 20-30 ரூபாய்க்கு கூட உங்களுக்கு கறியெலாம் தராங்க. நம்ம பக்கத்தில் ஒரு அம்மா உட்காந்து சாப்பிட்டுக்கிறாங்க. ஸோ அம்மா சாப்பாடு எப்படிமா இருக்குது? நல்லா இருக்கு. ரேட் எப்படிமா இருக்குது? ரேட் கம்மியாக 10 ரூபாய் கடை கூட இருப்பாங்க. ஒரு பசி கேட்டுங்க, 10 ரூபாய்க்கு சாப்பாடு கேட்டால் கூட கொடுப்பாங்க. தேங்க்ஸ். ஸோ மக்களே, நம்ம வந்து மீன் பீஃப் குழம்பு கேட்டு வரோம். இங்கே பாருங்க மீன். ஸோ மீன் வந்து சாப்பிட்டு பார்த்துருவோம். கொதிக்குது, சுட சுட இருக்குது. மீன் குழம்பு கறி குழம்புலாம் சூப்பராக இருக்கும். ஹோட்டலுக்கு பொருள் மாதிரி இதெல்லாம். தேங்க்ஸ். எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்காங்க. அதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டாங்க. ஆனால் இவங்க எல்லாத்துலேயும் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி. ஸோ அது மீன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொருன்னு இருக்குது. இந்த அப்பளம்லாம் வரத்தா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி மொறு மொறுன்னு இருக்குது. சுட சுட இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையிலே மீன் வேற லெவலில் இருக்குது. அக்கா கடைக்கு வந்தீங்கன்னா மீனை ட்ரை பண்ணுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம சிக்கனையும் ட்ரை பண்ணுறோம். பாருங்க சிக்கனை பாருங்க, கலர் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணல, அந்த மாதிரி போட்டுக்கிறாங்க. ஆமாம், நன்றி. நான் சிக்கனில் வந்து மிளகு தூள்லாம் போட்டு நல்லா காட்டாக செஞ்சுருக்காங்க. இந்த நாட்டுக்கோழி சாப்பிட்ற மாதிரி இருக்குதுங்க. செம்மையாக இருக்குது. குழம்பு அந்த பீஃப் குழம்பு கொடுத்தாங்க, மீன் குழம்பு கொடுத்தாங்க, எல்லாமே செம்மையாக இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து கொடுக்குறாங்க பாருங்கள். நம்பவே முடியலைங்க. 20 ரூபாய்க்கெலாம் சாப்பாடு தராங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. 20 ரூபாய் சாப்பாடு தராங்க, மீன் 20 ரூபாய்க்கு தராங்க, சைடிஸ் ரேட்டில் சாப்பாடு தராங்க. நான் வீடியோ பண்ணிட்டு இருக்கும் நிறைய பேர் வந்து 20 ரூபாய்க்கு சாப்பாடு கட்டுங்க அப்படின்லாம் வந்து கேட்குறாங்க. ஸோ இப்படி தான் கொடுக்குறாங்கன்னு தெரில. அவங்க ஒண்டியாக வேலை செய்யறதுனால எனக்கு கட்டுப்படி ஆகுது அப்படின்றாங்க. ஸோ அதனால தான் கொடுக்குறாங்க. இன்னும் தான் ரேட்டு கம்மியாக கொடுத்தாலும் அது ரேட்டு கம்மியாக கொடுத்து நல்ல மனசு வேணும்ல. காய்ஸ், நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கடையோட அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பரு கொடுத்துட்றேன் நான். நம்ம வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ்,
நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நம்ம. பை கைஸ்.